ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான மீனராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பங்குனி மாதத்தை பொறுத்தவரைக்கும் 10ஆம் தேதிக்கு பிறகு மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாயிருக்கணும், இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி 12ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்குங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் 2 கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவா நல்ல நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறல. இதன் காரணமாகவும் இந்த பங்குனி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மீன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. வேலையை முடிக்க கடினமான உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் சோர்வாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றாட வேலைகள்லையும் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. நெருங்கிய நண்பர்களின் முழு ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்குது. அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மாதத்தினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா வீட்லையும் வெளியிலையும் சில பிணக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தேவையற்ற மன கஷ்டங்களை சந்திக்கவும் நேரிடலாம். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. போட்டி தீர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் விரும்பிய வெற்றியை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே போல காதல் உறவு வலிமை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய பேச்சிலையும் சரி செயல்லையும் சரிங்க மிகுந்த கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய வார்த்தைகளை தேர்வு செய்து பேச பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. தொழில் வணிகத்தில் விரும்பிய நற்பலன்களை பெற முடியும். உங்களுடைய வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலையாக வைத்திருக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே சமயம் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பணியில் சாதனை படைப்பதற்கான வாய்ப்பும் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. சொத்து தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறும். அதே போல் வேலையில் மிகவும் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வேலையை கெடுக்க நினைக்கக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க பாருங்க. அதே போல் பங்குச்சந்தை வணிகம் போன்றவற்றில் பணத்தை முதலீடு செய்வது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் தொடர்பாக உங்களுக்கு கவலைகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே போல வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் சோர்வாகவும் எதிர்பார்த்ததை விட குறைவான பலனை தரக்கூடியதாகவும் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் காதல் உறவு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக தாங்க இந்த மாதத்தில் இருக்கும். காதல் துணையுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய வேலைகளையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி ஆபத்தான முடிவு எடுக்கிறத முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய இழப்பை சந்திக்கவும் நேரிடலாம். அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க பாருங்க. வேலைகளில் தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. முதலாளியின் கோபத்திற்கு நீங்க பலியாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால வேலை விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் கவனச்சிதறல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு திட்டத்திலையும் பணத்தை முதலீடு செய்வதை
வாங்குவதற்கு முன்பாக வணிகர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. பணி புரியக்கூடிய பெண்கள் மாத இறுதியில் சில பெரிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு. பணியிடத்துல மரியாதை பெண்களுக்கு அதிகரித்து காணப்படும். காதல் உறவுகளில் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்க. உங்களின் உணவு பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பணியிடத்தில் அதிக பணிச்சுமையும் காணப்படுங்க. இது உடல் மற்றும் மனசோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் பிரச்சனைகள் உங்களுக்கு மனப்பிரச்சனையை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதன் எதிர்மறையான தாக்கம் உங்களுடைய மற்றும் நடத்தையிலேயே தெரிய ஆரம்பிக்கும். அதே சமயம் நிதானமும் கவலையை வெளுத்தும் இருக்க வேண்டியது அவசியங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எந்த சூழ்நிலையிலையுமே அதிருப்தி செய்யாமல் இருக்க பாருங்க. வியாபாரிகள் சந்தையில் தங்களுடைய நற்பெயரை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. துணையின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. மாதத்தின் ஆரம்பம் ஓரளவு நிம்மதி தரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் தீருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு சில நல்ல பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை நிறைவேற்றி உங்களை நிரூபித்துக் கொள்வீங்க. அதற்காக நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே சமயம் மீனராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே மாதிரி 3 கிரகங்கள் மீன ராசியிலேயே சஞ்சரிக்குது. ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. மீன ராசிக்கு குடும்பம் மற்றும் வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் அதன் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் மறைவில் இருக்காரு. இதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ற அளவு செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். அப்படி இல்லைன்னா செலவுகள் முன்கூட்டியே வந்தாலும் கூட அதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரியான அமைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குங்க. குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும். தொலைதூர பயணங்களால் சில நேரங்களில் லாபம் கிடைக்கலாம். மீன ராசிக்கு 11வது வீட்டில் மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில இருப்பாரு. அதே மாதிரி இந்த ராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. மீன ராசிக்கு தனகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வருமானத்துக்கு அதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தின் அதிபதி சனியுடன் இணையறதுனால செலவுகள் அதிகமாகுங்க. அதே மாதிரி மனக்குழப்பங்களும் ஏற்பட செய்யும். தைரியம் குறைந்து எந்த விஷயங்களை செய்தாலுமே இது சரியா தவறா அப்படிங்கிற நிலை நீடிக்கோங்க. அதே மாதிரி சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மீன ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் மற்றும் தொழிலில் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயங்களையுமே செய்ய வேண்டாம். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் தாமதமாகலாம். அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. அதே போல் மீனராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையால் பணம் மற்றும் வருமான விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தேவையில்லாத எந்த செலவுகளையும் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படின்னு சொன்னால் வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இருக்காரு. மீனராசி சுகஸ்தானம் மற்றும் திருமணம் பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் அடைவதும் வக்ரம் அடைவதும் யோகத்தை தான் குறிக்குது. தாய் வழி கணவன் அல்லது மனைவி வழியில இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய ஆதரவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியுங்க. அதே போல் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை நீங்கள் தொடங்கலாம். மீன ராசிக்கு முயற்சி ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் உச்சமடைவது அவ்வளவா நல்லது கிடையாது. சுக்ரன் உச்சமடைந்து பத்திரமாக இருக்கும் புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவது புதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிக்குமே தவிர சுக்ரன் மீன ராசியில் உச்சமடைவது எதிர்மறையான
பலன்களையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் இதனால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற முடியாமல் போகலாம். இதனால் தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கவலை உள்ளிட்டவை ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் மட்டும் மீனராசி அன்பர்கள் கவனம் செலுத்தி பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கும் நல்லதும் கூட. அதே போல கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும், தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் போன்ற சில துறைகளில் இருப்பவர்களுக்கும் சுக்கிரன் உச்சமடைவது நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பலன்களை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியானதும் பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது மீன ராசியில நடைபெறுதுங்க. எப்படி சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே மாதிரி தாங்க சூரியன் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மீன ராசிக்கு கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலேயே ராகுவுடன் இணைய எதிர்பாராத கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துங்க. ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை நீங்க வாங்குவீங்க. வேலை மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவை உங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம், மாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செல்வாக்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் உங்களுக்கு ஏற்படுங்க. வேலை செய்பவர்களுக்கு மாற்றம் கிடைத்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா நன்மையை தாங்க கொடுக்கும், தீமை கொடுக்காது. அதே போல ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா கோபத்தை அதிகரிக்க செய்யும். பேச்சு கடுமையா வெளிப்படுங்க. யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகைத்துக் கொள்ளாதீங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்க யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அலுவலகத்தில் சக ஊழியருடன், அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மாத தொடக்கத்தில் பணம், நேரம் இரண்டையுமே சரியாக நிர்வகித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சவால்களையும் எளிதில் எதிர்கொள்ள முடியும். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நலம் கவலை தரக்கூடிய வகையில் அமையறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம், தினமும் விநாயக பெருமானை வணங்கி வருவதன் மூலமாக ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.